வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லர்ன் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 14 ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீ பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா H2. ஓகேவா? இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து H2 தான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், ஆப்பிள் கண்டெயின்ஸ் மேலிக் ஆசிட், ஆரஞ்ச் கண்டெயின்ஸ், ஆரஞ்சில் என்ன இருக்கும், என்ன ஆசிட்ஸ் இருக்குன்னா அஸ்கார்பிக் ஆசிட். தேர்ட் ஒன் ஒன்று, ஆசிட்ஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட்ஸ், வேர் அஸ் ஆசிட்ஸ் இன் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் விச் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இன் ஆர்கானிக் ஆசிட்ஸ். நெக்ஸ்ட், ஆசிட்ஸ் டர்ன் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ஆன்சர் ரெட். ஃபிஃப்த் ஒன், சின்ஸ் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பைகார்பனேட் ஆர் பேசிக், த ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் வித் த லிபரேஷன் ஆஃப் ஆன்சர் CO2. நெக்ஸ்ட்டு, The hydrated salt of copper sulfate has dash color, answer blue. Next answer briefly, first question, classify the various types of acid based on their sources. Answer book page number 163 la irukku paakalam. Inga irukku paarenga, organic acids, acids present in plants and animals are organic acids. Example write panikinga. Next, inorganic acid topic write panitte. Acids prepared from rocks and minerals or inorganic acids or mineral acids. Example write பண்ணிக்கங்க, ஓகேவா? The two example write பண்ணிக்க. This one first one answer. Next, second one, write any four uses of acids. Answer book page number 164 ல இருக்கு பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, uses of acids னு இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு how many points கொடுத்திருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 செவன் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ரைட் எனி ஃபோர் தான் கேட்டிருக்காங்க. இந்த செவன் பாயிண்ட்ஸில் எது ஈஸியாக இருக்கோ அந்த ஆன்சர் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், 4 points. ஓகேவா? நான் கொடுத்துருக்கிறது வந்து இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ். நெக்ஸ்ட்டு, சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எவர்வசன்ட் சால்ட்ஸ் அண்ட் அஸ் ஏ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். நெக்ஸ்ட்டு, கார்பானிக் ஆசிட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். டாட்டாடிக் ஆசிட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ், எனி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கிங்க. திஸ் ஒன் செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன், கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஹெச் ஆஃப் சாயில் இன் அக்ரிகல்ச்சர். ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரெக்குயர் ஸ்லைட்லி அல்கலைன் சாயில், வைல் ரைஸ் ரெக்குயர்ஸ் அசிடிக் சாயில், அண்ட் சுகர் கேன் ரெக்குயர்ஸ் நியூட்ரல் சாயில். ஓகேவா? தேர்ட் ஒன் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன், வாட் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் அக்வரேஜியா. ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 165 இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோர்த் ஒன் யூசஸ் ஆஃப் அக்வரேஜியாக்கு ஆன்சர் இங்கே 2 points இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்க. திஸ் ஒன் ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்ட் ஆஃப் ஆரிஸ். ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 169 இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பிளாஸ்டிக் போன்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ். திஸ் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், 2 acids A and B ஆர் கிவன். ஆசிட்ஸ் ஏ கிவ்ஸ் 1 hydrogen ion பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட்ஸ் இன் சொல்யூஷன், ஆசிட் பி கிவ்ஸ் 2 hydrogen ions பெர் மாலிகுல் ஆஃப் த ஆசிட்ஸ் இன் சொல்யூஷன். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் ஆசிட்ஸ் ஏ அண்ட் ஆசிட் பி. நெக்ஸ்ட், விச் ஆசிட்ஸ் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஏ வந்து, பி வந்து H2SO4 சல்ஃபரிக் ஆசிட்ஸ். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்ன அப்படின்னா, விச் ஆசிட்ஸ் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னா H2SO4 சல்ஃபரிக் ஆசிட். திஸ் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஆன்சர், திஸ் ஒன் செகண்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃபைன் அக்வரேஜி. ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 165 இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணுறீங்கன்னா, இட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், அடிச்சுட்டு அக்வரேஜியா இசியான்னு ரைட் பண்ணிக்கேன். இசியா மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஆப்டிமலி இன் ஏ மோலார் ரேஷியோ ஆஃப் 3:1. திஸ் ஒன் செவன்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் எயித் ஒன், கரெக்ட் த மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், வாஷிங் சோடா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் ஸ்பாஞ்சி. செகண்ட் ஒன், கால்சியம் சல்ஃபேட் கெமிஹைட்ரேட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் கிளாத்ஸ்ன்னு இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். வாஷிங் சோடா வராது, அது மாதிரி கால்சியம் சல்ஃபேட் வராது.
கரெக்டான ஆன்சர் என்ன வரணும், என்னென்ன இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், கால்சியம் இதுக்கு இங்கே பேக்கிங் சோடா வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து என்னது, பேக்கிங் சோடா இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பிரெட் சாஃப்ட் ஸ்பாஞ்ச். செகண்ட் ஒன்க்கு கால்சியம் ஆக்சி குளோரைட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, இது மாற்றி அப்படி இந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணிங்க. ஓகே, திஸ் ஒன் எய்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். திஸ் ஒன் இதோட ஆன்சர் பார்க்கலாமா, இங்கே பாருங்கள் இதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேசஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் இஸ் கால்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிக்கோ, HCl NaOH given NaCl plus H2O. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயில், ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்சியேட் ஹைட்ரேட் அண்டு அன்ஹைட்ரஸ் சால்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 168 இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹைட்ரேட் சால்ட்ஸ்னு டாபிக் ரைட் பண்ணி ஹைட்ரேட் சால்ட்ஸ்னு போட்டு இங்கே இருக்க அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா. அதாவது இங்கேருந்து மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன் பை ஒன்னாக இது வரல காப்பி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 5H2 CuSO4 5H2 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த பேராகிராஃப் மெனி சால்ட்ஸ்லேருந்து. ஓகேவா, இங்கே CuSO4 5H2 வரல காப்பி பண்ணிக்கிங்க ஹைட்ரேட் சால்ட்ஸ்னு டாபிக் போட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்ஹைட்ரஸ் சால்ட்ஸ்னு போட்டு இது கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து சால்ட்ஸ் தட் டூ இதில் இருந்து பவுடர்ஸ் வரலாம். இந்த 3 lines காப்பி பண்ணிக்கோங்க. திஸ் ஒன் ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், கிவ் த டெஸ்ட் டு ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 157 இருக்குது பார்க்கலாம். தி 167 ஓகேவா, 67 எங்கே இருக்குது பேஜ் நம்பர், இங்கே இருக்குது பாருங்கள், இதில் இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்னு இருக்கும். அது கீழே டெஸ்ட் வித் லிட்மஸ் பேப்பர்னு போட்டு அண்ட் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ரெட், எ பேஸ் டர்ன் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ப்ளூ, இதை காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் வித் ஆன் இண்டிகேட்டர் ஃபினால்தலியன் போட்டுட்டு இன் ஆசிட் மீடியமில் இருந்து கலர் வரல, இது 3 lines காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், டெஸ்ட் வித் ஆன் இண்டிகேட்டர் மெத்தில் ஆரஞ்சுன்னு போட்டு இன் ஆசிட்லேருந்து கலர் வரணும், இது வரல 3 lines காப்பி பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்னு போட்டு இண்டிகேட்டர் லிட்மஸ் ஃபினால்தலின் மெத்தில் ஆரஞ்சு போட்டு கலர் இன் ஆசிட்ஸ் ப்ளூ டு ரெட், கலரில் ஸ்பிங்கு கலர் இன் பேஸில் ரெட் டு ப்ளூ பிங்க் எல்லோ, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரைட் எனி 4 uses ஆஃப் பேசஸ். ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 167 இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், யூசஸ் ஆஃப் பேசஸ் தலை போட்டுட்டு இங்கே 4 points இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் எனி 5 uses ஆஃப் சால்ட்ஸ்ன்னு இருக்குது. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 169 இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ்னு டாபிக் ரைட் பண்ணிட்டு கீழே காமன் சால்ட் சோடியம் குளோரைடுன்னு போட்டுக்கோங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் ஃபுட் அண்ட் யூஸ் தஸ் ஏ ப்ரிசர்வேட்டின் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவா. நெக்ஸ்ட் பாருங்கள், வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட்னு போட்டு NaOH3 இதுக்கு யூசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2 points, இதை காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடான்னு போட்டுட்டு இது கீழே 4 points இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் கீழே இந்த 2 points. நெக்ஸ்ட் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் கீழே இந்த 2 points. ஆல்ரெடி 5th question ஆன்சரை பார்த்துருக்கோம், இது வரலும் காப்பி பண்ணிக்கோ டீட்டெயில் 4th ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஒய் இஸ் இட் கால்டு சோன் இருக்குது. இதுக்கான ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 164 இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூசஸ் ஆஃப் ஆசிட் இருக்குல்ல, இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கும் பாருங்கள், சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஃபஸ்ட்டு 4 lines மட்டும் காப்பி பண்ணிங்க. சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் பிகாஸ் இட் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்போஸ், இட் இஸ் யூஸ்டு இன் கார் பேட்டரிஸ் ஆல்சோ. ஓகேவா, அந்த 4 lines காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த 4 lines எழுதிட்டு அது கீழே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக இதை ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன நம்மளுக்கு வந்து 2 marks கேட்டால் இது கூட ஓகே தான், பட் டீட்டெயிலில் கேட்குறப்ப கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஃபெமிலியர் டு யூஸ் த எலக்ட்ரோலைட் இன் த லீட் ஆசிட் பேட்டரிஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ். H2SO4 இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ரியாக்டிவிட்டி அண்ட் கொரோசிவ் நேச்சர். இட் இஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோஸ்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் ஆல்சோ இட் கேன் மெல்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டல். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங் டு மேக் ஹை ஆக்டைன் பெட்ரோல் விச் பர்ன் எஃபிஷியன்சி
தீஸ் கிளீன்அப் ரோல்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் ஆஸ்ட்ராக்ஸ் அஸ் வெல் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளியன்சஸ் லாட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் யூஸ்டு டு கிளீன் அப் ரஸ்ட் ஃப்ரம் ஸ்டீல் ரோல்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.